speaker is honorable member Sri D. Ravi Kumar. மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதா மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மசோதா 130 கோடி மக்களினுடைய தலைவிதியை மாற்றியமைக்கப் போகிற மசோதா. அது மட்டுமன்றி நம்முடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய தன்மையை மாற்றியமைக்கப் போகிற மசோதா. இத்தகைய மசோதா மீது பேசுகிற இந்த நேரத்திலே இது எனது முதல் முறை என்பதால் இங்கே நின்று பேச வாய்ப்பளித்த என்னுடைய விழுப்புரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்த தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதார் திருத்த மசோதா எதிர்க்கப்பட வேண்டும். இது தகுதி வாய்ந்த பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஏன் இதை எதிர்க்க வேண்டும்? அதற்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பை, குறிப்பாக நம்முடைய நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் அளித்த பங்களிப்பை சுட்டிக்காட்டினார்கள். இந்த மசோதா தொடர்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய கருத்து ஒன்றை நான் இங்கே மேற்கோள் காட்ட விளைகின்றேன். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ரெஸ்ட் ஆன் ஃபோர் பிரிமிசஸ் விச் மே பி செட் அவுட் இன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். த இண்டிவிஜுவல் இஸ் அன் யங் இன் ஹிம்செல். நம்பர் டூ, that the individual has certain inalienable rights which must be guaranteed to him by the constitution. Number 3, that the individual shall not be required to relinquish any of his constitutional rights as a condition precedent to the receipt of a privilege. Number 4, that the state shall not delegate powers to private person to govern others. இது பில் ஆஃப் ரைட்ஸ். அந்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய வாசகம் இது இந்த திருத்த மசோதாவுக்கு முழுமையாக பொருந்துகிறது. இந்த திருத்த மசோதா மிக முக்கியமான மக்களுடைய ஆதார் விவரங்களை, அடிப்படை தரவுகளை தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக இது தொடர்பான தனது கருத்தை தெரிவித்த பிறகும் கூட அதற்கு மாறாக தொடர்ந்தும் தனியார் நிறுவனங்கள் மக்களுடைய விவரங்களை பயன்படுத்துவதற்கு இந்த மசோதா வழிவகுக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சிக்ரி அவர்கள் ஆதார் தொடர்பான தன்னுடைய பெரும்பான்மை தீர்ப்பில் கூறிய கருத்தை இங்கே நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அபார்ட் ஃப்ரம் ஆத்தரைசிங் த ஸ்டேட், ஈவன் எனி பாடி கார்பரேட் பர்சன் இஸ் ஆத்தரைஸ்ட் டு அவைல் அத்தன்டிகேஷன் சர்வீசஸ் விச் கேன் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்பெக்டட் அக்ரிமெண்ட் பிட்வீன் அன் இண்டிவிஜுவல் அண்ட் சச் பாடி கார்பரேட் பர்சன் ஈவன் இஃப் வி பிரசியூம் தட் லெஜிஸ்லேச்சர் டிட் நாட் இன்டென்ட் சோ the impact of the aforesaid features would be to enable commercial exploitation of an individual biometric and demographic information by the private entities. Thus, this part of the provision which enables body corporate and individuals also to seek authentication, that too on the basis of the contract between the individual and such body corporate or person, would impinge upon the right to privacy of such individuals. This part of the section thus is declared unconstitutional. இந்த ஏற்கனவே அரசாங்கம் அறிமுகப்படுத்திய அந்த ஆதார் சட்டத்தினுடைய அந்த குறிப்பிட்ட செக்ஷனை அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை பற்றி கவலையே படாமல் அரசாங்கம் தனியார் நிறுவனங்களை பயன்படுத்திக் மக்களுடைய இந்த ஆதார் விவரங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்துக் கொண்டிருக்கிறது.
ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். யுஏடிஐ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஜியோ உள்ளிட்ட தனியார் தொலைபேசி நிறுவனங்களிடத்திலே கருத்து கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அவர்கள் நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எங்களிடம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆதார் விவரங்களை நாங்கள் நீக்கம் செய்யப்போவதில்லை, அதற்கு மாறாக மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் என்று விவரத்தை சொல்லியிருக்கிறார்கள். தனியார் தொலைபேசி நிறுவனத்திலே கருத்து கேட்ட அரசாங்கம் மக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும் ஏன் என்று முயற்சிக்கவில்லை. அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆதார் தொடர்பான வழக்கின் நேரத்தில் சமூக நலத்திட்டங்களுக்கு மட்டுமே ஆதார் விவரங்கள் பயன்படுத்தப்படும் என்று அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே கூறியது. ஆனால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற எக்கனாமிக் சர்வே, அதிலே அரசாங்கத்தினுடைய நோக்கம் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதார் விவரங்களை விற்று அதிலிருந்து லாபம் ஈட்ட போகிறோம் என்கிற ஒரு எண்ணத்தை அரசாங்கம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த எக்கனாமிக் சர்வே வால்யூம் 1 பக்கம் 94 பிரைவேட் செக்டர் ஃபர்ம்ஸ் ஆஸ் பெனிஃபிஷியரிஸ் என்ற பிரிவின் கீழ் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Undoubtedly, the data revolution envisioned here is going to cost funds. Although the social benefits would far exceed the cost to the government, at least a part of the generated data should be monetized to ease the pressure on government finances. இந்த விவரங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலமாக அவர்களே உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய விவரங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலமாக பணம் ஈட்ட முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அரசாங்கத்தினுடைய எதிர்கால நோக்கம் இப்படி சேமிக்க வைக்கப்படும் பொதுமக்களுடைய இந்த டேட்டா என்பது தனியார் நிறுவனங்களுக்கு விற்று லாபம் ஈட்டப்பட போகிறது என்பதுதான். இது முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான பகுதிக்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உச்சநீதிமன்றத்தின் பிரைவசி தொடர்பான ஜட்மெண்ட்டுக்கு பிறகு பிரைவசி என்பது அடிப்படை உரிமையின் அங்கமாக மாறிவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அடிப்படை அம்சமாக இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர், த கவர்மெண்ட் கேன்னாட் tamper with basic structure of the constitution of india என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பிரைவசி என்பது இன்றைக்கு அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் அதை மாற்றுவதற்கு முனைவது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் ஆதார் இஸ் எ வேலிட் லா என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை வேலிட் லா என்று குறிப்பிட்டிருப்பதே நமக்கு மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு வேலிட் லாவை வைத்துக் கொண்டு நீங்கள் பொதுமக்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முற்படுவது என்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்தில் ஆதார் ஜட்மெண்டில் நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய தனியான அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிற வாசகம், ஆதார் ஆக்ட் எ ஃப்ராட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் என்ற மிக கடுமையான வார்த்தையை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இது நம்முடைய பாராளுமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய அந்த கருத்தை, அந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஆதாரை பயன்படுத்தி 68 கோடி மக்கள் சிம் கார்டுகளை பெற்றிருக்கிறார்கள் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், 68 கோடி மக்களுடைய தனிநபர் விவரங்கள் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களுடைய அந்த பிரைவசி என்பது அந்தரங்கம் என்பது இன்றைக்கு கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கூட சாதாரண மருத்துவ வசதிகளை கூட
பெற முடியாத நிலை இதனால் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய ஓபிடி செக்ஷனுக்கு ஒரு மூதாட்டி சென்று தனக்கு சிகிச்சை பெறுவதற்காக பதிவு செய்ய முற்பட்ட நேரத்தில் ஆதார் இல்லை என்ற காரணத்தினால் அவர் திருப்பி எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மாறாக வேறு காரணங்களுக்கு ஆதாரை வற்புறுத்துகிறவர்கள் மீது தண்டிப்பதற்கு இந்த சட்டத்தில் சட்ட திருத்தத்தில் எந்தவித ஒரு சொல்லும் இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆதார் திருத்த சட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட். அதற்கு அது குறிப்பாக அந்த சட்டத்தினுடைய செக்ஷன் 33 சப்செக்ஷன் 2, அதை அவர்கள் ஸ்ட்ரைக் டவுன் செய்ததற்கு பிறகு அதை மீறி இந்த சட்ட திருத்தம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் விதமாக நம்முடைய மக்களுடைய ஆதார் விவரங்களை, அடிப்படை தரவுகளை விற்று அதன் மூலம் லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக இங்கே இது நிறைவேற்றப்படக்கூடாது. இது உரிய பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் இந்த அரசையும் கேட்டுக்கொள்கிறேன்.